Bajaj வந்து புதுசா ரிலீஸ் பண்ண போறிய Bajaj Dominar 400 and 2018 அந்த பைக் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பைக்கோட ஸ்டில்ஸ் வந்து நம்ம சிஸ்டத்துல இப்ப ஸ்கிரீன்ல வந்து ஓடிட்டு இருக்குது. இது வந்து 3 टाइप्स ஆஃப் கலர்ல வந்து கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Black, Blue, Red அந்த மூணு காம்பினேஷன்ல வந்து இந்த கலர் வந்து எடிஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பைக் பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு கிராபிக்ஸா கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஒர்க் வந்து பயங்கரமான அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இதோட பாடி ஒர்க்கட்டாக இருக்கும் சரி, இன்ஜின் ஒர்க்கட்டாக இருக்கும் சரி, எல்லாமே வந்து ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். பல்சருக்கு அடுத்தபடியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு ஸ்பெசிஃபிகேஷனோட பர்ஃபார்மன்ஸ் கொண்டதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் எடுத்து பார்க்கும்போது எதுவுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அவ்வளோ அற்புதமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 373.3 cc வந்து திறன் மற்றும் 35 PS பவர் வந்து கொண்டதாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இதோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 3000 spark மற்றும் 4-valve DTS-i இன்ஜினாக வந்து அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் டார்க் பார்த்தீங்கன்னா 35 Nm வந்து கொடுத்துருக்காங்க. இதோட RPM பார்த்தீங்கன்னா 6500. இது ஒரு 4-stroke என்ஜின் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட ஃபியூயல் டைப் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து 6 gears உடைய ஒரு பைக்காக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட பிரேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கால் ஆனதாகும். இதன் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 26.50 kmpl வந்து கொடுத்துருக்காங்க. இதன் டாப் ஸ்பீடு வந்து 148 kmph அதாவது kmph வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சேசிஸ் டைப் பார்த்தீங்கன்னா பீம் டைப் பீரியோமீட்டர் ஃப்ரேமால் ஆனது. இதோட ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெலியோஸ்கோபிக் மற்றும் ரியர் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஸ்கோ கொண்டதாகும். இதோட டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 2+ அண்ட் அலாய் ஸ்டீலால் வந்து இதானது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 182 kg வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஃபியூயல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 liters வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 12-volt மற்றும் 8Ah பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஆலான ஒரு ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அருமையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த வண்டியோட ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வந்து அந்த ஸ்பேர் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கும். ஸோ நீங்கள் வீடியோவில் பாருங்கள். வீடியோவில் இருக்கிற எல்லா ஸ்பேரும் எந்தெந்த இடத்துல எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நீட்டாக காமிச்சிருப்பேன். அதனால் கரெக்டாக நீங்கள் பாருங்கள். எதுவும் டீட்டெயில்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் திட்டுறதாக இருந்தாலும் கீழே திட்டுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.